இப்போ நம்ம ஒரு ஆட்டு காலை நாலு காலை வாங்கி கடையில் நல்லா வெட்டி அதை வச்சுக்கணும். அந்த கடையில் வெட்டும்போது அதை பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு உள்ள ஒரு மஜ்ஜை இருக்கும். இந்த மஜ்ஜை ரொம்ப நல்லது. நம்மளுடைய கைகள் கால்கள் எலும்புகள்லாம் வந்து கையை ஆட்டும் போதோ மடக்கும் போதோ எந்திக்கும் போதோ அந்த உடைய தசைகள் அசைவுகளால் அந்த இடம் தேய்ந்து பின் காலத்தில் வலியை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆட்டுக்கால் சூப்பு குடித்தா ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டுக்கால் சூப்பில் மிதக்கிற அந்த அவ்வளோ ஆயில் மாதிரி இருக்குது, ஆயில் கிடையாது. அந்த ஆட்டுக்கால் கொதித்ததுக்கப்புறம் அதில் வர்ற எலும்பு மஜ்ஜையிலுடைய சத்தான ஒரு திரவம் தான். இதை நம்ம சாப்பிட்டோம்னா பெண்களுடைய முதுகு வலி, ஆண்களுடைய முதுகு வலி, கை கால் வலி, குத்தல் எல்லாத்துக்குமே இது சரியாக வரும். அப்புறம் இதை நல்ல ஒரு இப்போ ஒரு எப்படியெல்லாம் சமைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ முழுசும் பார்க்கலாம். இதை வாரத்தில் ஒரு தடவை இல்லை மந்த்லி ரெண்டு தடவை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. கை கால் வலி, எரிச்சல் இதெல்லாம் இருக்காது. முன்னாடிலாம் பழைய காலத்தில் ஆட்டுக்கால் சூப்பு தான் பெண்கள் ஆண்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. இதை நல்ல கடையில் வாங்கி சூப்பராக பக்குவமாக செய்கிறதுக்கு நம்ம வழி பண்ணுவோம். கடையில் வாங்கினா ஆட்டுக்கால நல்ல சூப்பராக சுரண்டினதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் பொடி போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா கழுவி அது ஊறிட்டு இருக்கும், கழுவி எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டு அந்த சின்ன வெங்காயத்தை அழகாக சூப்பராக ஒரு உரலில் போட்டு நல்லா நங்க 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 நங்கன்னு இடிக்கணும். ஏன்னா இப்படி இடித்து செஞ்சால் அதோடய வாசம் சூப்பராக இருக்கும். சிலவங்க மிக்சியில் வேணால் அரைச்சிக்கிடுங்க, மிக்சியோட இந்த சின்ன உரலில் போட்டு இடித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிளகு, ஒரு ஜீரகம் இது ரெண்டும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா சூப்பராக பதமாக அரைக்கணும். அது கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கணும், அதாவது மல்லி தனியா போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கணும். இஞ்சி பூண்டையும் போட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கிட்டுங்க, நல்லா சூப்பராக கிரேவி மாதிரி வந்துடும். அப்புறம் நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம இந்த எலும்பு அதாவது மஞ்சளில் கழி வச்சுருக்கோம்ல அந்த எலும்பு போட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுடணும். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுடணும். தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சங்காண்டு கொத்தமல்லி இலை, உப்பு, கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு கடை ஃபைனலாக கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா உரப்பாக இருக்கும். போட்டு வச்சுன்னு வச்சுட்டு நல்லா புதுசாக ஒரு சுவையான நல்ல ஒரு அதாவது ஆட்டுக்கால் சூப்புன்னு ரொம்ப அருமையாக இருக்கும். இது என்ன பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை ஒரு லாக் பண்ணி வெயிட்டை போட்டுட்ற வேண்டியதான். வெயிட்டை போட்டோன்னா ஒரு நாலஞ்சு விசில் விட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அது சூப்பராக விசிலாகி வெந்து அப்படி அழகாக இருக்கும். இது நல்ல பெரிய குக்கரில் வைங்க, ஏன்னா இந்த குக்கர் வேகும்போது இந்த குக்கரில் உள்ள அந்த உள்ள ஆட்டுக்கால் உள்ள திரவம் வெளியில் போயிடக்கூடாது. பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. இது இப்படி எண்ணெய் மாதிரி மிதக்கணும். நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊற்றலை, இப்படி எண்ணெய் மாதிரி மிதந்தா தான் இது சத்தானது. இது குக்கரில் நீங்கள் விசில் வரும்போது குக்கர் வழியாக அது வெளியே போயிட்டு வச்சுக்கிடுங்க, அந்த சத்தெல்லாம் போயிடும், நல்லாவே இருக்காது. அதனால் எலும்பு மஞ்சளில் உள்ள நல்ல சத்து இதை எடுத்து அப்படி சூப்பராக நம்ம பரிமாறி சாப்பிட்டுனு வச்சுக்கிடுங்க, சூப்பராக இருக்கும். இதை இறக்கம் பண்ணி கொஞ்சம் காண்டு தாளித்து ஊற்றிக்கிடுங்க, செமையாக இருக்கும். சூப்பரான சூப்பு, வீட்டிலேயே ஹோம்மேட் செஞ்ச சூப்பு, இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஏதோ வந்து ஒர்க் அவுட்டில் இருக்கோம், அதே மாதிரி இருக்கிறதுல இதை குடிச்சிங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மசில்ஸ்லாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ் மைண்டோட இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து நான் இதை குடிக்கிறேன், இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதை மாதிரி எலும்பு சூப்பு, நல்ல ஆட்டு எலும்பு சூப்பை குடிங்க. இந்த இடத்துல உறிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ இது வருங்க. இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலில் எப்பவுமே இணைந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.